அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு சென்னையில் வள்ளுவர் கூட்டம் என்ற அந்த பகுதியில் பிள்ளைமார்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த சாதியினர் மருத நிலத்து மூத்த குடிகளாக இருக்கக்கூடிய பள்ளர் மற்றும் அதனுடைய உட்பிரிவுகளை ஒன்று சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற ஒரு பெயரை வந்து மள்ளர்களுக்கு அதாவது பள்ளர்களுக்கு வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அதில் உண்மை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் நமக்காக ஆதரவாக நின்று அந்த கோரிக்கையை இந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகின்ற ஆதரவு தெரிவிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இன்னைக்கு பிள்ளைமார்கள் ஏதோ ஒரு 20-லிருந்து ஒரு 200 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த காணொலியெல்லாம் நான் பார்த்தேன். தமிழர் குடிகளிலிருந்து யாரும் பெரும்பாலும் நல்ல வரலாற்று அரசியல் அல்லது வரலாற்று அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தமிழர் குடிகளிலே மருத நிலத்து மூத்த குடிகளாக பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய இந்த மள்ளர் பள்ளர் என்கின்ற இந்த மக்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் அந்த வேளாளர் என்ற ஒரு பதம் அந்த வார்த்தை மிகவும் பொருத்தமான ஒன்று. இவர்களுடைய இயற்பெயர் அதுதான். இவர்களுடைய குலத்தை அதாவது குலத்தொழிலை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை இவர்களுக்கு இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பெயர் மாற்ற அரசாணையை அரசு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நம்மளுடைய அந்த கோரிக்கைக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். இதில் ஒரு 2 பேர் கலந்து கொண்டாங்க. நானும் பார்த்தேன். அவர்களுக்கு சாதிய உள்நோக்கத்தோடு கலந்து கொண்ட அந்த 2 நபர்களுக்குமே அவ்வளவு ஒரு வரலாற்று புரிதல் இந்த மள்ளர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் என்ன தொடர்பு, இந்த மள்ளருக்கும் வேளாளருக்கும் என்ன தொடர்புங்கிறத தெரியாத ஒரு நபர்கள். ஐயோ பாவங்கிற மாதிரி ஏதோ ஒரு சால்வை போடுறாங்க, அதனால் போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. நம்ம அவர்களை ஒன்றும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல தேவையில்லை. சரி, ஒரு 20-லிருந்து 200 பேர் கலந்து கொண்டார்களே, நியாயமான ஏதாவது சரி ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்களை ஏதாவது சொல்லுவார்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் போட்டிருக்கிற சட்டை நல்லா இருந்தால் உடனே அந்த சட்டை எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவர் பச்சை சட்டை போட்டிருக்கிறார் என்றால் யாருமே பச்சை சட்டை போடக்கூடாது, அந்த பச்சை நிறமும் அந்த சட்டையும் எங்களுக்கு தான் உரிமை என்று சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு பேடி என்று சொல்லக்கூடிய ஒரு சுய நினைவு இல்லாத ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் பச்சை சட்டை போட்டிருக்கோம், அதனால் யாருமே பச்சை சட்டை போடக்கூடாது, அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டைகளும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வேளாளர் பெயர் எங்களுடைய பெயர் தான், நாங்கள் தான் வெள்ளாளரும் நாங்கள் தான் வேளாளரும் நாங்கள் தான் என்று சொல்லுவதை நான் அந்த கோணத்தில் தான் நான் பார்க்குறேன். அது அப்படி தான் சொல்கிறாரு. அதில் இன்னொரு படி மேலே போய் அவர் சொல்கிறாரு, வேப்ப மரத்துக்கு அரச மரம்னு பேர் வச்சிட முடியுமா அப்படின்றாரு. எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது, நான் வேப்ப மரம் வளர்க்குறேன், நான் வேப்ப மரத்தை பயன்படுத்துகிறேன், வேப்ப மரம் எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் தோட்டத்தில் இருக்குங்கிறதுனால யாரும் வேற யாரும் வேப்ப மரம் வைக்கக்கூடாது, இல்லை இருக்கிற அத்தனை வேப்ப மரமும் எங்களுடைய வேப்ப மரம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதுதான் இவர்களுடைய புரிதலாக இருக்கிறது. இதில் நிறைய என்ன சொல்றது, போய் சொல்லுகின்ற அத்தனை விடயங்களும் பொய்யாக தெரித்து இவர்கள் சொல்லுகிறார்கள் 13-ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த மள்ளர்களுக்கு வரலாறு இல்லை என்று, மள்ளர்கள் என்பது பள்ளர்களை குறிக்காது என்று. ரொம்ப அப்பட்டமான சாதி வெறி கொண்ட ஒரு வரலாற்று பார்வையாக தான் நான் பார்க்குறேன். சாதி வெறி கொண்ட ஒரு வரலாற்று பார்வை, சாதிய கண்ணாடியோடு சாதி வெறி கொண்டு அந்த பார்வையில் பார்க்கறதுனால நம்மளுடைய
அந்த வரலாறு நிச்சயமாக அவர்களுக்கு ஒருபோதும் புரியாது. ஏன்னா அவர்களுக்கு நாம் அதை விளக்கி சொல்லணுங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை. இதில் சகோதரர் அதியமான் என்பவர் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். நான் வந்து மாமல்லர் கபிலன் அவர்களுக்குனே அந்த பதிவை போட்டிருந்தார். நான் வந்து இந்த இவர்கள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திற்கு வருகை தர இருந்த தமிழர் குடிகளை வந்து நான் பேசி களைச்சி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். நான் நிச்சயமாக அவர்களை தொடர்பு கொண்டு நம்மளுடைய தரப்பு கருத்துக்களை நான் சொன்னேன். அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வரலாற்று ரீதியான அந்த புரிதல் இருந்தது. அதனால் அவர்கள் அந்த கூட்டத்தை தவிர்த்து இருக்கலாமே ஒழிய நாம் நீங்கள் போங்க, ஏன்னா நம்ம தனி நபரை நம்ம போய் ஒருத்தரை வந்து நிச்சயமாக நீங்கள் போங்க, நீங்கள் இவர்கிட்ட தான் பேசணும், இந்த கூட்டத்தில் தான் கலந்துக்கணும், நீங்கள் இவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. புரியுதுங்களா இல்லையா? அதனால் நம்ம அவர்களுக்கு எடுத்துரைத்தோம், ஒரு நியாயமான விஷயத்தை முன்வைத்தோம். அதனால் அவர்கள் இவர்கள் சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது, பிள்ளைமார்கள் செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்புகளில் ஒரு சாதிய வெறி இருக்கிறது, ஒரு தவறான நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து யாரையுமே நம்ம கட்டுப்படுத்தலை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு அந்த சாதிய வெறி, அந்த ஒரு எரிச்சல் சொல்கிறோம் இல்லையா, அந்த எரிச்சல் அவர்களால் தாங்க முடியல. ஏன் அப்படின்னா, இந்த மல்லர்களுடைய கோரிக்கையை முதல் முறையாக, வரலாற்றிலே முதல் முறையாக பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய வாயால் இவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை அவர் இன்னும் தரலை, பட் உச்சரித்து அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நடத்தி காட்டினார். அதற்கு பிறகு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் அதை செய்து காட்டினார். அவரும் பேசினார். நிறைய பேர் இன்றைக்கு, இப்போ நேற்று நம்முடைய நாடாளுமன்றத்திலேயே விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் தொகுதியைச் சேர்ந்த அந்த மாணிக்கம் தாகூர் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மிக தெளிவாக, இவர்கள் மூத்த தமிழர் குடிகள், மருதநிலத்து மக்கள், இவர்களுடைய குலத்தொழிலாக விவசாயத்தை கண்டுபிடித்து அந்த தொழிலை இன்று வரும் விடாது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஒன்று, அந்த ஏழு பிரிவுகளை ஒன்று சேர்த்து இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இதற்காக அரசாங்கம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அத்தனை அந்த அடிப்படையான விஷயங்கள், அதாவது ஆய்வறிக்கை, அந்த ஆந்திரபாலஜி என்று சொல்லக்கூடிய மானுடவியல் அறிக்கை என பல விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது. எனவே மத்திய அரசாங்கம், அதற்குரிய அமைச்சகம் தலையிட்டு அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு கோரிக்கையை அவர் பேசியிருக்கிறார். எனவே தமிழர் தேசிய பேரவையின் சார்பாகவும், அனைத்து இந்திய மல்லர் குடிகளின் சார்பாகவும் நாம் மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த அரசியல் கட்சிகளுக்கும், தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அழகிரி அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த சிறந்தார்ந்த ஒரு வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய அந்த 63வது நினைவு முன்னெடுப்பில் அவர் அறிவாலயத்தில் அதை கடைபிடித்து அந்த நேரத்தில் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம், தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அவர் வைத்தார். அவருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் மல்லர்குடிகளின் சார்பாக நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக இது அரசியல் 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 நோக்கத்தோடு பண்ணட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் அந்த கோரிக்கை சரியானது, நியாயமானது அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு கடமை. நம்மை ஏற்றுக்கொள்பவருக்கு நாமும் கை கொடுத்து அவர்களோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அந்த புரிதலோடு தான். நீங்கள் அரசியல் நிலைப்பாடு என்பது வாக்கு அரசியல் என்பது வேறாக இருக்கட்டும், அது அந்த நேரத்தில் நம்ம முடிவு செய்து கொள்ளலாம். அவர்கள் நம்மளை நம்ம அந்த முன்னெடுக்கிறது சரியான ஒரு விஷயம் என்பதை அங்கீகரிக்கிறாங்க, அதனால் நம்ம சொல்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த பிள்ளைமார்களுடைய அந்த போராட்டத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளவு, அதாவது சிறிதும் சிறிது அளவு கூட அதில் ஒரு நியாயமோ எதுவோ இல்லை. இப்போ சகோதரர் அதியமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தெருவில் ஒரு பையன் போகிறாரு, அவர்கிட்ட நீங்கள் என்ன சாதி, அதாவது என்ன குடி என்றால் அவர் பட்டுன்னு அவருடைய குடியை சொல்லுவார். உதாரணத்திற்கு ஒருவர் தேவர் என்றால் தேவர் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ இந்த மூன்று குடிகளை ஒன்றிணைத்து தேவர் என்ற ஒரு அழைக்கக்கூடிய அந்த பதம் அந்த வார்த்தை எப்படி இருந்து வந்தது? அது ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது தானே, நாம தவறு என்று சொல்லவில்லை. அப்போ அவர்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் நாங்கள் தேவர் என்று பெருமையோடு சொல்லுகிறார்கள், நாம் அங்கீகரிக்கிறோம். அதை தேவர் என்று அந்த மூன்று குடிகளை சேர்ந்து அங்கீகரிப்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால தேவர் என்று சொல்றாங்க. நாளைக்கு இந்த ஏழு உட்பிரிவுகளை சேர்ந்த இந்த குடிமக்கள் அடுத்த தலைமுறைகள் அவர்கள் நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லுவார். நீங்க எந்த பிள்ளைமார்கள், எந்த பிள்ளைமார் வந்து நாங்க தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லியிருக்கான், எந்த பிள்ளைமார் சொல்லியிருக்கான்? ஏன் நீங்க எல்லாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்த பிள்ளைமார் வந்து நாங்க தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லியிருக்கான்? எந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு நீங்க தான் தேவேந்திர குல வேளாளர்னு? வேளாளர் என்ற ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட சாதியில் இருக்கு, அதை நாங்க மட்டும் பயன்படுத்த கூடாதுங்கிறது என்ன அநியாயம் அது? இதுல பாரம்பரியமா பண்றோம் நாங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்றோம், ஏன் எங்கடா பண்றீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு நகைச்சுவையும் ஒரு சிரிப்பாவும் இருக்குது. எவ்வளவு ஒரு சாதி வெறி பாருங்க. தேவேந்திர குல வேளாளர் என்று அந்த முழு வார்த்தை பிள்ளைமார்களுக்கும் அதனுடைய உட்பிரிவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதிக்காவது நீங்க அரசு ஆவணத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு முழு வார்த்தையை எங்களை தான் குறிக்குது, எங்களுடைய சாதியை தான் குறிக்குதுங்கிறத நீங்க அடையாளப்படுத்திட்டீங்கன்னா, ஆதாரம் காட்டிட்டீங்கன்னா, நம்ம அதை கேட்க போறதில்லை. அப்போ பிள்ளைவாள் பிள்ளைமார் இல்ல வெள்ளாளர், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், வெள்ளாளர் வெள்ளாளன் என்பது வேறு, வேளாளன் வேளாளர் என்பது வேறு. நாம் கோருவது வேளாளன் வேளாளர் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள். வேளாளன் என்பவன் நஞ்சை நிலத்திலையும் புஞ்சை நிலத்திலையும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு உழவு உழவர், ஒரு உழவு தொழிலை செய்யக்கூடியது. வெள்ளாளன் என்பது வெறும் நீற்று, அதாவது வந்து வெள்ளத்தை இவர்கள் சொல்ற மாதிரி வெள்ளம் புளச ஆண்மை என்று அந்த பொருளை கொண்டாலும் கூட முழுமையான ஒரு விவசாயத்தை செய்பவரையும் அந்த விவசாயத்தையும் குறிக்காது. இது வரலாற்றில் வெள்ளாளர் வெள்ளாளன் என்பது மடங்களையும் தமிழ் குடிகளுடைய கோயில்களையும் நிர்வகித்து ஒரு கணக்காளராக தான் இருந்திருக்கான ஒழிய எந்த இடத்திலும் விவசாயத்தை செய்தவன் விவசாயியுடைய அந்த மரபு வழி மக்கள் என்று எந்த இடத்துல இல்லை. அதனால எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு கோரிக்கை, அதாவது நம்ம எதிர்க்கிறாங்க பாருங்க, அவ்வளவும் சாதிய வெறி தான், வேற ஒண்ணுமே இல்லை, சாதி வெறி. எனவே மள்ளர் எனும் தேவேந்திர குல வேளாள பெருமக்கள், நீங்க எல்லா இடத்துலையும் அடையாளப்படுத்துங்க, தேவேந்திர குல வேளாளர் என்று உங்களுடைய திருமண பத்திரிகை, காதணி விழா பத்திரிகை, புதுமனை புகுவிழா, எதுவா இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் என்று சிவப்பு பச்சை செம்பச்சை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய குடி, நம்மளுடைய மரபின் அடையாளமாக ஏறும் போரும் எங்குல தொழில், ஏறு என்பதற்கு மள்ளர் என்பதற்கு அடையாளமாக சிவப்பு நிறமும், விவசாயத்தை குறிக்கக்கூடிய பச்சை, பச்சைமா என்பது நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய மீனாட்சி, நம்மளுடைய மகள், நம்மளுடைய மரபு வழி பெண். எனவே செம்பச்சை நிறத்தை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் அனைத்து விடயங்களிலும், நமக்கான நிறம் நமக்கான கொடி. புரியுதா இல்லையா? எந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் மாத்துங்க, முகநூல்ல ட்விட்டர்ல எல்லாத்திலையும் தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள். இது சாதிய வெறிக்காக நான் சொல்லலைங்க, இது சாதிய வெறிக்காக இதை சொல்லல. நம்ம ஒரு விஷயத்தை, நமக்கான பெருமைகளை, நமக்கான தேவைகளை, நமக்கான ஒரு உரிமையை கோரும் போது இன்னொருவன் எதுக்குறாருன்னா, யாருக்கு சாதி வெறி இருக்கு? சாதி வெறி நமக்கு 200 வருடங்களா சாதிய சொல்லலைங்க. திராவிட இயக்கங்கள்ல அதிகமாக பயணித்தது இந்த மள்ளர்கள் தான், திராவிட இயக்கங்களை ஒரு நேரத்தில் தூக்கி சுமந்தது இந்த மள்ளர்கள் தான். அப்போ விவசாய குடிகளாக இருக்கக்கூடிய இந்த மள்ளர்கள் மட்டும் சாதியற்ற சமூகமாக, சாதியை நீ பயன்படுத்தாத, சாதியை பத்தி பேசாத, சாதியை அடையாளப்படுத்தாத என்று சொல்லிவிட்டு அந்த இயக்கத்தை கொண்டு அத்தனை குடிகளும் சாதியை மையப்படுத்தி வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நாம ரொம்ப தாமதம், பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான், நாம ரொம்ப தாமதமாக சாதியை பத்தி பேச வந்திருக்கிறோம். அதனால இந்த நேரத்தில் பேசணும். போருக்கு எல்லாரும் வாழோடு செல்லும் போது நாம மட்டும் எதுக்குங்க மாலை கட்டிட்டு போனோம், நாம மட்டும் எதுக்கு பூங்கொத்து கூட்டிட்டு போனோம்? போருக்கு கிளம்பியாச்சு, நாமும் வாழ் எடுக்கணும், அப்படி எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அதனால படித்தவர்கள் நிறைய பேர், நம்ம தம்பிமார்கள் இன்னைக்கு என்ன இதெல்லாம் சாதியை பத்தி பேசுறோம் அப்படி கிடையாது, இங்க எல்லாமே முரண்பாடாக இருக்கிறது.
எல்லாமே முரண்பாடாக இருக்கிறது. சாதி இல்லை என்று சொல்லுவார்கள், ஆனா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்க்கையிலும் சாதியை கேட்பார்கள். திருமணத்துல சாதியை பார்ப்பான், தொழில் பண்ணம்னா சாதியை கேட்பான். அப்ப சாதி இருக்கா இல்லையா? சாதி இருக்குது. சாதியின் வரலாற்றை புரிந்து கொண்டு அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். சாதி வெறி வேண்டாம். யாரையும் சாதியை சொல்லி இழிவுபடுத்த வேண்டாம். அவரவர்கள் கூடி அவர்களுக்கு அவரவர்களுக்கு உயர்ந்தது, அதற்கென்று ஒரு வரலாறு ஒன்று என்று புரிந்து கொண்டு சாதியை அங்கீகரிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது அவ்வளவு சீக்கிரம் விட முடியாதுங்க. நீங்க வந்து 2.5 கோடி மக்கள் என்று ரொம்ப கடையே சொல்றாங்களே, 2.5 கோடி மக்கள் பார்க்கலாம், 2.5 கோடி மக்கள் யார் என்று. இது வாக்கு இங்கே அரசியலுக்காக இல்லை, இது நியாயமாக நடுநிலையில இருக்கக்கூடிய அறிவு சார்ந்து வரலாற்றை படிக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லது நீங்கள் மல்லர் குடியை தவிர்த்து வேற தமிழ் குடிகளாக இருக்கட்டும், உண்மையான நடுநிலையோடு நீங்க வரலாற்றை படியுங்கள், தேடுங்கள். இந்த மல்லர்களுக்கான வரலாறு என்பது இந்த மனித மாந்தர் தொடக்கத்திலேருந்து இருக்குங்க. இது இவன் சொல்றான் 13 நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு. பிள்ளைமார்கள் வந்தேரிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு பிள்ளைமார்கள் குடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு போய் சேரணும். பிள்ளைமார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் தொடர்பில்லாத நபர்கள், வந்தேரிகள் என்று நிறுவுவதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. அதெல்லாம் நான் ஒருபோதும் சொல்லலை, சொல்ல போறது இல்லை. இருக்கு, அவர்கள் வந்தேரிகள், வந்தேரிய குடிகள். அவர்கள் பாண்டிய மன்னர்களோடு, பாண்டியர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு என்ன உறவு இருந்ததெல்லாம் என்னால் ரொம்ப அப்பட்டமா சொல்ல முடியுது. இது வந்து ஒரு குடியையும் அவர்களுடைய அந்த குடிகளை சார்ந்த நண்பர்களையும் இழிவுபடுத்தக்கூடாது என்பதுக்கு தான் அதெல்லாம் நம்ம கடந்து போறோம். தமிழர்கள் இல்லை என்று நிறுவதற்கு 1000 சான்றுகள் நம்மிடம் இருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க தமிழராக இதுல உங்க சொல்லுகிறார்கள், நாங்கள்லாம் சைவம். எங்க இருந்து வந்துச்சு தமிழனுக்கு சைவமா அசைவமா? யார ஏமாத்துறீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க மல்லர்களுடைய கோரிக்கையை வந்து RSS தான் கையில எடுத்திருக்கு, பிஜேபி தான் கையில எடுத்திருக்குன்னு சொல்லி அப்பட்டமா போய் சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் மக்களுடைய எழுச்சி, எம் குடிமக்கள் இதை கேட்கிறாங்க. இதை எந்த பிஜேபி எந்த RSS கார வந்து நீங்க வாங்க செஞ்சு தரானாங்க? எங்க மக்கள் போராடுறோம் நாங்க, எங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறது, அதனால அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களை அங்கீகரிக்கிறாங்க. என்ன இது? இது என்ன பூனை கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா ஏதோ உலகமெல்லாம் உலகம் இருந்துருச்சு அப்படிம்பாங்களாம், அந்த கதையா? எங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறதுனால் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரவில்லை என்றால் சட்டமன்றத்தை நாங்கள் முடக்குவோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார. அவர் ஒரு நியாயவாதி, ஒரு நல்ல மனிதர், அவருக்கு அந்த விஷயம் புரிந்திருக்கிறது. இமானுவேல் சேகரானார் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்த ஒரு அரசியல் இயக்கம், அவங்களுக்கு தெரியுது இந்த மக்களுடைய குடி வரலாறு. எல் முருகன் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஏன் அண்ணன் நான் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வேளாளர்கள் இவர்கள் தான் என்று ஆதரித்து ஒரு போராட்டம் பண்ணார. ஏண்டா இதுல உண்மையா நான் வந்து ஒருமையில பேசுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நான் சகோதரர் அதியமானவர்கள் வந்து, நான் வந்து அண்ணன் சகோதரர் ஹரிநாடார் அவர்கள்ட்டையும் புதுமலர் பிரபாகரன் அவர்கள் வரவேண்டான்னு சொல்லிட்டேன்னு ஒரு கோபமா போட்டிருக்காரு. மல்லர் குடிகளுக்கு ஆதரவாக நின்னாருங்கிறது அண்ணன் சீமான் அவர்களை எத்தனை பேர் தான் நீங்க போன் பண்ணி பேசுனீங்க? எத்தனை பேர் பேசுனீங்க நீங்க? நாங்கெல்லாம் பார்க்காம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசினாருங்கிறதுக்கு எவ்வளவு இழிவுபடுத்தி நீங்க வந்து இந்த வாவூசி செய்திகள் என்ற ஒரு இணையதளத்துல முகநூல்ல நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இருந்து இதெல்லாம் என்ன உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? செந்தில் மல்லர் அவர்கள் தவறாக பேசிவிட்டார் என்று தமிழ் தேசியம் பேசிய அண்ணன் அதியமான் அவர்கள் இன்றைக்கு சாதியம் பேசுகிறார் என்று சொன்னார். செந்தில் மல்லர் அவர்களை பேச வைத்தது யாரு? இந்த உதயா பிள்ளை என்ற ஒரு நாதேரி இருக்கிறான். அந்த நாதேரி எவ்வளவு இழிவாக பதிவுகளை போடுறான். வாவூசி என்ற ஒரு வாவூசி செய்திகள், வாவூசி என்ற இவர் மிகப்பெரிய ஒரு தியாகி, இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னுடைய சொத்துக்களை அத்தனையும் விற்று இந்த நாட்டுக்காக சுதேசி கப்பல் வாங்கிய, கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கக்கூடிய வாவு சிதம்பரம் நார் பிள்ளை அவர்கள் அவர்களை வந்து இன்னைக்கு ஒரு சாதிய தலைவனாகிட்டாங்களே இவங்க. வாவூசி செய்தி என்று வச்சுக்கிட்டு எவ்வளவு இழிவாக நீங்க மல்லர் குடியை இழிவுபடுத்துறீங்க நீங்க. இப்ப இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எதிர்வினை ஆற்றினோம்னாக்கா நாங்க தான் வந்து
அறமீறி நீதி மீறி நாங்கள் பேசுகிறோமா என்ன? செந்தில் மல்லர் ஒரு வரலாற்று நபர், வரலாற்று புரிதலோடு பேசக்கூடியவர். என்னைக்கும் அவர் வந்து ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசினது கிடையாது. அவர் பேசினார் அன்னைக்கு வெள்ளாட்டி என்றதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டு அவர் ஒரு காணொளி போட்டார்னா, அந்த மாதிரி பல நபர்கள் பிள்ளைமார் சாதிகளிலிருந்து அவ்வளோ காணொளி போட்டிருக்கிறாங்களே, இப்போ அதுக்கெல்லாம் இந்த நியாயம் பேசக்கூடிய இந்த நடுநிலை என்று சொல்லக்கூடிய அதியமான் போன்றவர்கள் என்ன பதில் கொடுத்தீங்க? நீங்கள் உங்களுடைய சகோதரர், உங்களுடைய தம்பிமார்களை நீங்கள் வந்து கண்டித்து வச்சிங்களா? ஒரு அறிவுரை சொன்னீங்களா? நீங்கள் உண்மையாகவே சொல்லும் என்றால் மள்ளர் இளைஞர்கள் அறிவு சார்ந்து செயல்படும் என்று பொறுத்து போகிறார்கள். அதுதான் யாருக்கிட்ட மறட்டுறீங்க நீங்க? எத்தனை களம் கண்ட மக்கள் இது, இது எல்லாருக்குமே தெரியும். இது இதை பயமுறுத்துறதுக்காக நானும் குடிபெருமை சாதி பெருமை பேசுறதுக்காக சொல்லல. இது இயல்பாகவே வயல்ல இறங்கி உழைத்து உழைத்து முறுக்கேறிய உடம்பு இது. மண்வெட்டியை பிடித்து பல மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை கொண்ட சமூகம் இது. விவசாயம் இன்னைக்கு யாரும் செய்யலாங்க. இன்னைக்கு விவசாயம் என்னன்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு டிராக்டரை வச்சும் அறுவடை நாற்று நடவு செய்கின்ற எந்திரத்தை வச்சும் இன்னைக்கு விவசாயம் பண்ணிடலாம். அப்படி வரல இந்த விவசாயம். காடு கழனியை சரி செய்து பண்படித்து விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவன் சொல்ற பள்ளர்கள் வந்து பண்ணை தொழிலாளி, விவசாய கூலி தொழிலாளின்னு. ஆமா இருந்தாங்க. நான் என்ன, இவர்கள் வந்தேரிகள் வந்து இந்த மண்ணினுடைய குடிமக்களாக இருந்த இந்த மக்களை வந்து கைப்பற்றி இவர்களுடைய நிலவளங்களை உடைமைகளை வந்து அபகரிச்சுக்கிட்டு நில உடைமையாக இருந்த சமூகம் நிலமற்ற ஏழை விவசாயியாக மாறினா. ஆனா வேலை தெரிஞ்சிச்ச, இவங்களை வச்சுதான் இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க. இந்த வேலை இவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏதாவது அரசு தொழிற்பயிற்சி நிறுவனம் ஐடிஐ வச்சு இதெல்லாம் கோர்ஸ் படித்து அப்ரண்டிஸ் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன? நிலத்தை பண்படுத்தி அவனாக தவறு செய்து கற்றுக்கொண்ட ஒரு இதுங்க இது. என்ன அநியாயமாக இருக்கு? இவங்க சொல்கிறாங்க எல்லாம் கூலி தொழிலாளர்கள் யாருக்குன்னு. இன்னைக்கு இருக்கிற நிலம் நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு தமிழகத்தில் யாரிடம் விவசாய நிலம் அதிகமாக இருக்குன்னு, தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் யாரிடம் விவசாய நிலங்கள் அதிகமாக உள்ளது என்று ஒரு ஆர்டிஐ நீ போட்டு பாரு, உனக்கு புரியும் எவ்வளவு வேதனையா இருக்குங்க இது. மள்ளர்கள் நாங்கள் இழந்த அந்த எங்களுடைய வரலாற்று பெருமைகளை, நாங்கள் இழந்த எங்களுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். பிள்ளைமார்களை இழிவுபடுத்துவதற்கோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் இடைமறித்து பெறுவதற்கோ எங்களுடைய பெயரை நாங்கள் கேட்கவில்லை. எது உங்க பெயர் முதல்ல? உங்கள் பெயர் என்று நீங்கள் இன்னைக்கு கூப்பாடு போடுற நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களில் வேளாளர் என்று அடையாளப்படுத்தும் போது எங்கேயா போனீங்க? நீங்க அவர்களுக்கு கொடுத்தீங்க, அதனால எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை. இந்த வேளாளர் என்று ஒரு பொதுவான பெயர், புரியுதுங்களா இல்லையா? அது விவசாயத்தை செய்யக்கூடிய உழவர்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தது. வேளாண்மை என்பது உழவை மட்டுமே குறிக்கிறது. அதனால இது எங்களுடைய பெயர், எங்களுக்கு அது நிச்சயமாக வேணும். அதை ஒருபோதும் நாங்கள் கைவிட மாட்டோம். எங்களுடைய போராட்டத்திலே நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அரசு என்னையே அரசு கொடுக்க வேண்டியது. எங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தேவேந்திர குல வேளாளர் என்று பயன்படுத்த போறோம். முடிஞ்சா நீ தடுத்துப்பாரு. தருமபுரியில் ஒரு விளம்பர பலகை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்று வைத்ததன் காரணமாக அந்த போர்டை எடுத்துட்டாங்களாம். எப்படியோ அங்கிருந்த காவல்துறை அதிகாரியும் இல்லை, ஒருவேளை ஐயா எடப்பாடி, முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய அந்த உத்தரவு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அவர்களுடைய ஆதிக்கம், அந்த தொடர்பை வச்சு எப்படியோ நீங்கள் ஒரு போர்டை நகர்த்திட்டீங்க. அங்கிருந்து 1000 போர்டு வைக்க சொல்லியிருக்கிறோம் நாங்கள். எப்படி 1000 போர்டு? உங்களால் முடிஞ்சால் தடுத்துப்பாரு. இல்லை இருக்கிற போர்டுக்கு தான் நீ போய் பாரு, நீ காவல்துறையை கூட்டிட்டு போ. இல்லை நீங்க எங்களை எதிர்த்துக்கிட்டு மறுபடியும் எடப்பாடி இன்னொரு முறை உங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா என்பதை நீங்க ஒரு முறை நீங்கள் பரிசீலனை நீங்க செய்யணும். நீங்க இடைத்தேர்தலில் எங்க மக்களிடம் ஓட்டு கேட்கும் போது ஒரே வாகனத்தில் அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இருந்தாங்க, இன்னொரு முறையில் அண்ணன் ஜேபி அவர்களும் இருந்தாங்க.
நீங்க கூவி கூவி ஓட்டு கேட்டீங்களே தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை நாங்கள் கொடுப்போம்னு, எங்க போச்சு உங்களுடைய அந்த சத்தியம் வாக்கு? எங்க போச்சு? இப்போ உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன சொல்லி ஓட்டு வாங்கணுமே, இந்த மக்கள் மறுபடி கேட்பாங்களே, நம்ம என்ன சொல்லி ஓட்டு வாங்கணும்? எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து அவருடைய உத்தரவின் பெயரால அந்த தர்மபுரியில அந்த புதுநகர் ஆரூர் என்ற ஒரு பகுதியில் ஒரு கிராமத்திலிருந்து நீங்க போர்டை எடுத்திருக்கிறீங்களே, இல்ல அந்த ஒரு போர்டை நகர்த்திட்டா இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற அந்த பெயரை எங்களுடைய மனதில் இருந்து அகற்ற முடியுமா? நீங்க புரிதல் இல்லாத பல நபர் இன்னைக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சாதியோட பேர் எது? இன்னொரு சாதி பேரு? உங்களுடைய சாதி பேர் இல்லையே. எந்த ஆவணம் இருக்குது தேவேந்திர குல வேளாளர் என்று? யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்கா? ஏதா எந்த ஆவணத்தில் இருக்கு? நீங்க கேட்டா பிள்ளை என்பது பட்டம், முதலியார் என்பது பட்டம் அப்படிம்பீங்க. வேளாளர் என்ற ஒரு வார்த்தை என்றுதான் பொதுவாக இருக்கிறது. தேவேந்திர குலத்தான், தேவேந்திர குலம், தேவேந்திர குல வேளாளர் என்று கூட எங்க மக்களுக்கு தானே இருக்கு? ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த குடிமக்கள் கணக்கெடுப்புல இருக்குதே, எத்தனையோ ஆதாரங்கள் போட்டாச்சே நம்ம அரசு ஆவணம் இல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டு தானே. கவர்மெண்ட் ரெக்கார்டில் தேவேந்திர குல வேளாளர்னு இந்த பள்ளர்குடி மக்களுக்கு தானே இருக்கு, அந்த ஏழு உட்பிரிவுகளில் தானே இருக்கு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா என்ன? 1800களில் 1900களில் பல அமைப்புகள் இருந்திருக்கு. கூட்டுறவு சொசைட்டி வச்சிருக்கிறாங்களே எங்கள் மூதாதையர்கள், நாணய சங்கம் வச்சிருந்திருக்காங்களே. என்ன அது? அநியாயமா இருக்குது. தேவேந்திர குல வேளாளர், அந்த வேளாளர் என்ற ஒரு வார்த்தையை பள்ளர்கள் பயன்படுத்துவதனால, பள்ளர்களுக்கு கொடுப்பதனால, பிள்ளைமார்களும் அதனுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய முதலியார், கவுண்டர், எக்ஸ் ஒய் செட், யாராவது வச்சுக்கோங்க. நீங்க என்னத்தை இழக்க போறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதை நீங்கள் இழக்க போகிறீர்கள்? என்ன உங்களுக்கு பாதிப்பு? பிள்ளைமார்களும் உட்பிரிவுகளும் தமிழர் குடிகளே இல்லை என்று நிறுவதற்கு 1000 ஆதாரம் இருக்கு. நாங்கள் ஒருபோதும் பேசலையே. மல்லர்கள் பள்ளர்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை போராட்டத்துகளுக்கும் காவல்துறையிலிருந்து எப்பொழுதுமே வந்து அனுமதி கிடையாது, தடை. ஆனா எப்படி இன்னைக்கு சென்னையில இந்த கொரோனா தொற்றுல இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் என்ன எப்படி அனுமதி கொடுத்தாங்க? சுயசாதி பற்றா, சொந்த சாதிக்கு போராடுறான்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா வந்து அனுமதி கொடுத்துட்டாரா என்ன? அப்ப முதலமைச்சருங்கிறது வந்து பிள்ளைமார்களுக்கும் கவுண்டர்களுக்கும் மட்டும்தானா, இல்ல மற்ற தமிழர் குடிகள் யாரும் வந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தலையா? ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் தாங்க. இதெல்லாம் பேசணும்னு நமக்கு தோணுது. எவ்வளவு நாள் நாம பொறுமையாக போகிறது? வேளாளர் என்ற ஒரு பெயர், வேளாளர் என்ற ஒரு பெயர் விவசாயத்தை உழவு செய்யக்கூடிய அந்த தொழிலை, நடவு செய்யக்கூடிய அந்த தொழிலை குறிக்கக்கூடிய பெயர். அதை முழுக்க முழுக்க 1000 ஆதாரம் இருக்குங்க. நம்ம சொன்னாலதான் சாதி வெறியோட சொல்றோம்மா. வெள்ளக்காரனுக்கும் பள்ளனுக்கும் என்ன தொடர்பு? வெள்ளக்காரனுக்கும் இந்த பள்ளர்களுக்கும் என்ன தொடர்பு? மாமா மச்சானா இல்ல அங்காளி பங்காளியா இந்த சாதியை உயர்த்தி எழுதணும்னு எழுதியிருக்கானே? 1000 புத்தகங்கள் இருக்க, வாங்க காட்டுறேன். எழுதியிருக்கானே? இவர்கள் தான் மள்ளர்கள், இப்பொழுது இவர்கள் தான் பள்ளர்கள், இவர்கள் தான் பாண்டியர்கள் எழுதியிருக்கானே? அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா சாதி வெறி, சாதி வெறி உங்களுக்கு. சோழ பரம்பரையில எவ்வளவு கலப்பு வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன அதுல இன்னைக்கு தமிழர் அல்லாதவர்களும் சோழராக இருந்து சோழ மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன சோழர் காலத்துல இடங்கை சாதி வழங்கை சாதி பிரிக்கப்பட்டிருந்திருக்கிறது, இன்னைக்கு அதை புடிச்சுக்கிட்டு தொங்குறான தமிழனுக்கு எங்க சாதி பிரிவு வந்தது? பள்ளர்கள் வந்து வேளாளர் வேணுங்கிறதுனால சாதி வெறியோட பேசுறோம்னு அர்த்தம் இல்ல. மற்ற தமிழர் குடிகள் எல்லாம் 200 வருஷத்துக்கு நீங்க சாதியை புடிச்சுக்கிட்டு மேல போயிட்டீங்க. இந்த விவசாய குடி மக்கள் தான் சாதி இல்ல. நிச்சயமாக எந்த பள்ளரும் மள்ளரும் இந்த சாதி வெறி கண்டிப்பா பார்க்க மாட்டான். நீங்க என்ன பழகி பாருங்க. நானே 1000 எத்தனையோ மாற்றுக்குடிகளோட நம்ம பழகி இருக்கிறோம். முக்குளத்தூரா இருக்கட்டும்,
நாடார் சமூகமாக இருக்கட்டும் பிள்ளைமார் சமூகமாக இருக்கட்டும் நண்பர்கள் இருக்கிறாங்க அங்க சாதியை கேட்கும் பட்சத்துல சாதியை சொல்லும் அந்த தேவை ஏற்படல அதனால நாங்க உயிருள்ள நண்பர்களாக பழகி இருக்கிறோம் ஆனா ஒரு இடத்துல நீ ஒரு சாதியை நீ போட்டுக்கிற நீ ஒரு சின்ன ஒரு டிவிஎஸ் 50 சைக்கிள் வாங்கினாலும் சாதி அடையாளத்தை போட்டுக்கிறான் மத்தவன் அதெல்லாம் சாதியா தெரியல ஆனா நாம இந்த மல்லர்கள் ஏதாவது ஒன்று அடையாளப்படுத்திட்டோம்னா சாதி வெறின்னுறாங்க டக்குன்னு அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன் மல்லர்கள் நீங்கள் உங்களுடைய குடிகளை பட்டங்களை அடையாளப்படுத்துங்கள் எவ்வளவு 12,000 கோத்திரங்கிறான் 12,000 குளங்கள்ன்றான் அப்ப ஏன் அடையாளப்படுத்துங்க நீங்க இனிமே அடையாளப்படுத்தணும் அத்தனை குடிகளும் அடையாளப்படுத்தட்டும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு இப்ப இன்னைக்கு சாதி வெறி எங்க வருது தெரியுங்களா ஒரு குடிகளும் அந்தந்த குடிகளும் அதாவது ஒரு எந்த ஒரு குடியையும் மாற்று குடியை சேர்ந்த நபர்கள் இழிவுபடுத்தவோ குறை சொல்லவோ பழிக்கவோ கூடாது இது நானும் ஏத்துக்கிறேன் எங்க நண்பர்களும் நம்ம அமைப்புல இருக்கிற உறவுகளும் செய்யறோம் அதே மாதிரி எல்லா குடிகளும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு நிகழ்வு என்றால் அந்தந்த குடிகளுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுமா இல்லையா ஒரு திருவிழா என்றால் நீ ஒரு நாள் கொண்டாடு அடுத்த சாதிகாரன் ஒரு நாள் கொண்டாட விடு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப நீ இன்னொருத்தனை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் அந்த அந்த சுதந்திரம் அந்த இடம் கொடுக்காததுனாலதான் ஒரு அடக்குமுறையை உடைக்கணுங்கிறது சாதி வரி வருது அப்ப மல்லர்கள் ஒரு விஷயத்தை கொண்டா மட்டும் மல்லர்கள் மட்டும் சாதி வரியோட பேசுறான் முழுமையான சாதி வரி இந்த மக்கள்கிட்ட இல்ல இவன் ஆமாங்கதுல எங்கெங்க சாதி நமக்கு இருக்கிற வேலைக்கு இதை பத்தி பேசலமானான்ட்டு அவன் காலையில வேலைக்கு போனானா வயல்ல கிடந்து முழு நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் மாடா உழைச்சிட்டு திரும்பி வர்றான் ஏதோ கொஞ்ச பேர் படித்த நபர்கள் தான் இந்த வரலாற்று விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் எங்க கிட்ட சாதி வரி இல்ல நாங்கள் விளைவிக்கிற நெல்லுல சாதி வரி கிடையாது நாங்க விளைவிக்கிற தானியங்கள்ல காய்கறிகள்ல சாதி வரி இல்ல ஆனால் நாங்கள் எங்களுக்கான உரிமைகளை கேட்கும் போது நாங்கள் சாதி வரியர்களாக உங்களால் பார்க்கப்படுகிறோம் அதுதானே இப்ப சாதி வரி தானே உங்களை தடுக்குது என்ன பிரச்சனை வேளாளர் என்ற அந்த பெயரை ஏற்கனவே தேவேந்திர குலத்தான் தேவேந்திர குலம் என்று இருக்கக்கூடிய பெயரோடு மற்ற சாதியெல்லாம் அதனுடைய உட்புறிகளை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நோக்கத்தில் ஒன்றாக சேர்த்து ஒரு வாக்கு வங்கியை காமிப்பதற்காக ஒன்று சேர்த்து அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க மல்லர்கள் தான் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறோம் ஏ இப்போ மட்டும் எங்களுக்கு என்ன கெட்டு போச்சு இப்போ உங்களுக்கு கொடுத்தா என்ன மல்லர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் கொடுத்தனால எந்த தமிழ் குடிக்கு எதிராக நாங்கள் போய் நிற்க போறோம் இல்லை எந்த தமிழ் தமிழர் குடிகளுக்கு எதிராக அவர்களோடு நாங்கள் சண்டையிட போறோம் எங்களுக்கான வளர்ச்சி எங்களுக்கான தேடல் எங்களுக்கான தேவைகளை தான் நாங்கள் நிறைவேற்ற போறோம் தமிழர் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் தொடர்பில்லாத நபர்கள் ஆதி தமிழர் என்று பெயர் சூட்டிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் யாரும் எவனுமே கேட்கல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள்லாம் தமிழினை மடமாத்தி ஆதி திராவிடர்கள் என்று கூக்கும்போது எவனும் கேட்கல ஆனால் சக தமிழர் குடி வராற்று காலம் தொட்டு இலக்கிய காலம் தொட்டு மருதநிலத்து மூத்த தமிழ் குடி என்று சொல்லக்கூடிய இந்த மல்லர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருங்கிணைஞ்சி அதனுடைய உட்புறிகளை ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அந்த அதிகார இடத்துக்கு போகணுங்கிறதுனால எங்களுக்கு 7 உட்புரிகளை ஒன்று சேர்த்து நீங்க தேவேந்திர குல வேளாளர்னு கொடுங்கன்னா இதுல ஒருத்தன் என்ன பண்றான் வாதிரியார்கிட்ட போய் டுஷ் பண்ணி விடுறான் வாகுதிரியார் என்பது வேறு வாதிரியார் என்பது வேறு அப்ப அதை டுஷ் பண்ணி விட்டு உடனே அவங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டான் அதுலயும் நம்மளுடைய அண்ணன்கள் தம்பிமார்கள் அவர்களுக்கு புரிய வச்சுட்டு இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா முக்குளத்தோர் நம்மளுடைய உறவுகளும் கூட கொஞ்ச நேரத்தில் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப அவர்களுக்கு அந்த அமைப்பினர் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க வேற இந்த மக்கள் வேற பல்லர்கள் சொல்லுகின்ற வாதிரியார் வேற என்பதை புரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு கடையர் என்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கிறான் அது இரண்டு வேற அது இரு வேற பிரிவுகள் இருக்கிறது என்பதை அதுவும் எம் உறவுகளால நாம வந்து அவர்களுக்கு விளக்கம் கொடுப்போம் நிச்சயமா அதனால நீங்க இந்த நாரதர் வேலையை செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் பிள்ளைமாரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றோம் அதெல்லாம் சும்மா எல்லாம் இல்லை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் எங்கே போய் எந்த கதவு முட்டி எவனை தட்டி எங்களுக்கு எதிராக திசை திருப்பினாலும் உண்மை ஒருபோதும் மறையாது நிச்சயமாக நாங்கள் வந்து நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது இது
ராஜாளிகள் நாங்கள்லாம். அதனால் இந்த மாதிரி பூச்சி புழுவுக்கு இதுக்கெல்லாம் இந்த பாம்பு மாதிரி படம் எடுக்கிறதெல்லாம் எங்களிடம் செல்லுபடி ஆகாது. அதனால் ராஜாளிகள். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மன்னர்களை ஒருபோதும் பாதிக்காது. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்போம். ஒரு நேரம் நிச்சயமாக அந்த இலக்கை, அந்த பெயர் மாற்ற அரசாணையை அரசு என்ன கொடுக்கறது நடைமுறையே சொல்லிட்டு, நான் அனைத்து விஷயங்களிலும் மல்லர்கள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு விளம்பர பலகை எடுத்தீங்க, 1000 விளம்பர பலகையை நாங்கள் நிறுவுவோம். நாங்கள் உங்களுடைய அன்பாக நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, பல காணொலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம், நாங்கள் உங்களை சாதிவரி கொண்டு பார்க்கல. நாங்கள் நீங்கள் மண்ணுக்கு தொடர்பில்லாதவர்கள் இருந்தாலும் கூட இங்கு வந்து 500 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் தமிழர் குடிகளோடு கலந்து கொண்டீர்கள் என்பதனால கூட உங்களை தமிழராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் பயணிச்சுக்கிட்டு தான் போகிறோம். நீங்கள் புலங்குற, நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அத்தனை இடங்களிலும் ஒரு மலராக இருப்பான். அவனெல்லாம் சாதி ஒரு கொண்டு திரும்பினானா உங்களுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்களாம் அப்படி செய்ய சொல்லவே இல்லையே ஒருபோதும். நீங்கள் சொல்கிறீங்க 2.5 கோடி பேர், என்ன ஊரில் இருக்கிறவன் தெருவில் இருக்கிறவன் அத்தனை பேரையும் சேர்த்து சொன்னார் 2.5 கோடி பேர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வேணும்னே இரட்டி அடிப்பு செஞ்சு ஆதி திராவிடங்கிற பெயரில் பல மன்னர்களை நீங்கள் கணக்கெடுத்து, இல்லை வேறு சாதியினுடைய பெயரில் கணக்கெடுத்து எங்களை குறைவாக நீங்கள் மதிப்பிட்டு காட்டலாம். அது ரெக்கார்டில் தானே இருக்குது. உயிரோடு இருக்கிறவங்களை மறைக்க முடியுமா என்ன? இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கோ உங்களை எச்சரிக்கிறதுக்கோ எல்லாம் இல்லை. நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கோருவது எங்களை வளர்த்து கொள்வதற்கே ஒழிய உங்களை அச்சுறுத்துவதற்கு இல்லை. சக தமிழர் குடிகளை பயமுறுத்துவதற்கல்ல. நீங்கள் எல்லாம் அதிகாரம் கொண்டு நீங்கள்லாம் மேலே போயிட்டீங்க. நீங்கள் என்னைக்கு அது எந்த வழியில் அந்த அதிகாரத்திற்கு உச்சத்திற்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. நாங்களெல்லாம் அதை செய்யலை. எங்கள் மக்களெல்லாம் இழந்ததை பல தலைமுறைகள் வந்து மறந்துட்டு இன்னைக்கு தான் அந்த வரலாறு திரும்புகிறது, பாண்டியர் மீண்டெழுகிறதுங்கிறது. அதான் செந்தில் மல்லர் எழுதியிருக்கிறார், மீண்டலும் பாண்டியர் வரலாறுங்கிற மாதிரி மல்லர்கள் மீண்டு எழுகிறார்கள். எங்களுடைய வரலாறு இளம் தலைமுறையினர் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த வரலாற்றை நிறைவேற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு இந்த வரலாற்று புரிதலை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த பெயர் மாற்ற அரசாணைக்கும் பட்டியல் வெளியேற்றத்தில் இதில் 200 ரூபா ஒரு சால்வை போத்துறங்கிறதுக்காக கலந்து கொண்ட ஒரு நபர் வந்து நமக்கு சிபாரிசு பண்ணுறாரு, மல்லர்கள் பல்லர்கள் மாற்று பெயரை வந்து பரிசீலிக்கணும், வேறு பெயர் கொடுத்தா நாங்கள்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிப்போம் அப்படின்னு. அப்படி ஒரு அவசியமும் இல்லை எங்களுக்கு. எனக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்துக் கொள்ளுவேன், எனது சமுதாயம் தீர்மானிக்கும், எனது பெற்றோர்கள் தீர்மானிப்பாங்க. 3வது நபர் நீ தீர்மானிக்கணும் இல்லை, நீ எதிரிக்கு போற நீன்னு போ, அங்கே போய் நில்லு. சம்ம தொடர்பு இல்லாத ஒரு பெயரை எப்படிங்க கேட்க முடியும்? ஒரு தொழிலை செய்யக்கூடியவனுக்கு அந்த தொழில் சார்ந்த பெயர் வைக்கணுமா இல்லையா? கார் ஓட்டுறவனுக்கு டிரைவர் தான் நம்ம சொல்ல முடியும், வண்டி ஓட்டுநர் ஓட்டுநர் தானே நம்ம சொல்ல முடியும். பயிர் தொழிலை களத்துல வயல்ல இறங்கி செய்யக்கூடியவன் தான் உழவன், வேளாளன். வரப்புல நின்று வேடிக்கை பார்த்தவன் கிடையாது, கணக்கு எழுதினவன் கிடையாது, மணியம் பார்த்தவன் கிடையாது. பல பண்ணைகளுக்கு மணியம் பார்த்து கணக்கு பிள்ளையாக ஓடும் பிள்ளையாக, புரியுதுங்களா இல்லையா? இப்படியெல்லாம் செய்தவர்கள் எல்லாம் வேளாளர் என்ற பெயர் எங்களுக்குன்றாங்க. வேளாண்மையை உயிரோடு உயிராக இரத்தத்தில் குருதியில் மரபோடு இத்தனை வருடங்களாக, இப்படி உங்களுக்கே தெரியும் பிராமணர் சமுதாயத்தில் வந்து கிராமங்கள்லாம் நிறைய நிலங்கள்லாம் பண்ணைகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த வயலில் இறங்கி வேலை செய்தவர்கள் யார் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. எவ்வளவு தண்ணி கட்டணும், எப்போ நீங்கள் உரம் போடணும், இந்த நாத்தாங்கால் நாற்று விடுறோமே அந்த பெரம்பு அடிக்கிறது, அந்த உழவு எப்படி இருக்கணும், எவ்வளவு சேர் இருக்கணும், எவ்வளவு தண்ணி இருக்கணும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை விடணும், அதை எப்போ ஊற வச்சு எப்போ வடிகட்டி எப்போ அதை முளை விடுற வரையும் காத்திருக்கணும், எவ்வளவு உரம் போடணும், எப்போ களை எடுக்கணும், எப்போ பூச்சிக்கொல்லி அடிக்கணும், யாருக்கு தெரியும்? விவசாயம் செய்யக்கூடிய அந்த மல்லர்களுக்கு, உழவர்களுக்காக தெரியும். அப்போ இவர்கள் உழவர் வேளாளர் என்ற பெயர் கேட்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? நாங்கள் என்ன உங்களுக்கு சரிசமமாக உங்களை மல்லு கட்டுறதுக்கு வந்து நாங்கள் வர்றோமா என்ன?
அப்படியே நீங்க வேளாளரா இருந்துட்டு போங்களா, நாங்க தேவேந்திர குல வேளாளரா இருந்துட்டு போறோம், என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிடுது, என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிடுது? ஏன் இன்னைக்கு எத்தனையோ சாதி நீங்க சொல்லிக்கிறீங்களா, உங்களுடைய உட்பிரிவுகள்லாம் நீங்க எல்லாம் அங்க திருமண உறவு திருமண பந்தம் வச்சுக்கிறீங்களா, இல்ல கொடுக்க வாங்கல் வச்சுக்கிறீங்களா? நீங்க என்ன இப்ப வேளாளர் இருந்தா அரசு வேளாண்மை கல்லூரி அரசு வேளாண்மை நிறுவனம் பயிற்சி நிறுவனம் இதெல்லாம் வந்து என்ன பிள்ளைமார்களோ இல்லது கவுண்டர்களுடைய சொத்தா என்ன, இல்ல உங்களுடைய வாரிசுகளுக்கு மட்டும் பாத்தியப்பட்டதா என்ன? வேளாளர் என்ற வேளாண்மை வேளாளர் என்ற வார்த்தை பொதுவாக ஒரு விவசாயத்தை விவசாயம் தொடர்பான விஷயங்களை குறிக்கக்கூடியது தானே. அப்ப விவசாயத்தை செய்யக்கூடிய நபர்கள் நாங்க வந்து வேளாளர்னு சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இது வந்து முடியாத ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம அறம் சார்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆளும் அரசாங்கத்திடமும் அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் பணிவான ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். 100 வருஷமா கேட்கிறாங்க, 100 வருஷமா ஒவ்வொரு முறையும் இதோ வருகிறது இந்த வந்துட்டு அந்த வந்துட்டுங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு போறது இனியும் ஒரு காலம் அது போல நடக்காது. இன்றைக்கு இதே பிள்ளைமார்கள் இன்னைக்கு சொல்லுகிறார்கள், 2.5 கோடி பேர் இருக்கிறோம் நாங்க அப்படின்னு. பாத்துக்கலாம், யார் 2.5 கோடி இருக்கிறாங்களா பார்ப்போம். நாங்க அப்படியெல்லாம் சொல்லலங்க, நாங்க 1.5 கோடின்னு சொல்லிக்கிறோம். 2.5 கோடி பெருசா 1.5 கோடி பெருசா, செயல்பாடுல யாரு பெருசாங்கிறத பாத்துடலாம். இதே நபர் கொங்கு ஈஸ்வரன் ஒரு நேரத்தில் இவர்களுக்கு வேளாளர் என்று பெயர் கொடுக்கணும், உண்மையாக வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் என்று பேசினார. அன்னைக்கு எங்க போச்சு? இதே மாதிரி எடப்பாடியும் இன்னைக்கு அவர் மாத்தி பேசினாரு, இன்னைக்கு எடப்பாடி மாத்தி பேசுறார் போல. ஆனா மல்லனும் பள்ளனும் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டான், நேர்மை தவற மாட்டான். விசுவாசம், விசுவாசத்துக்கு உரித்தான ஒரே சமூகம் இந்த சமூகம் தான். அது பழகினவர்களுக்கு புரியும். அதனால ரொம்ப இந்த பிள்ளைமார்கள் என்று நடத்திய அந்த போராட்டம் அதில் ஒரு தூசு, அது நமக்கு வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் நமக்கான கோரிக்கைகளை நமக்கான விஷயங்களை நாம் முன்னெடுப்பதில் ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக இருக்கணும். இன்னும் வீரியம் கொண்டு செயல்படணும். இன்னும் இலக்கு நோக்கி இன்னும் வேகமாக நம்மளை வேகப்படுத்த வேண்டும். இன்னும் நம்மளுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளையும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைகளும் கிராமங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். நாம் வர்றோம், கிராம கிராமம் வரோம், பேச போகிறோம், முன்னெடுக்க போகிறோம். தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை போராட்டம் எல்லாமே செய்வோம் நாங்கள். சும்மா ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போடுறோங்கிறதுனால இல்லை, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்ணுவோம், இன்னும் அதிகமாக கொண்டு சேர்ப்போம். இது வந்து இப்படி நான் பேசுறதுனாலே பண்ணுனதுனாலே எந்த சாதிக்கு எதிராக நம்ம பண்ணுறோமோ பேசுகிறோமெல்லாம் கிடையாது. எனக்கான உரிமை, என் மக்களுக்கான தேவை, என் மக்களுக்கான வளர்ச்சி, என் மக்களுக்கான ஒரு அரசியலில் ஒரு அதிகார மையத்திற்கு என் மக்களை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரே பெயராக நாங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு எங்களுடைய அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் ஒரே நோக்கத்தில் நாங்கள் கொண்டு போய் யாருக்கும் எதிராக இல்லை, எங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எங்களுடைய அரசியல் அதிகார பார்வையை பெறுவதற்காக இந்த பெயர் மாற்றம். எந்த சாதிக்கும் எதிரான ஒரு இது இல்லை. அதனால் என் அன்பான மல்லர் பள்ளர் எனும் தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களே, இந்த பெயர் மாற்றம் என்பது மிக அவசியமான ஒன்று. இது நமக்கு தேவையான ஒன்று, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒன்று. இன்னைக்கு இந்த சாதிக்கு எதிராக நம்ம கேட்கிறோம்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இந்த வேளாளர் என்ற பெயரே அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒன்று. அவர்கள் உண்மையான வேளாளர்களும் இல்லை, உழவர்களும் இல்லை. அவர்கள் மணியம் பார்த்தவங்க, கணக்கு எழுதினவர்கள், வரப்பில் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள், நாமெல்லாம் களத்தில் இறந்து விவசாயம் செய்தவர்கள், மண்வெட்டி பிடித்தவர்கள், கதிரறுவாள் பிடித்தவர்கள், ஏர் பூட்டியவர்கள். எந்த சமூகங்க பொன்னேர் பூட்டி வந்து விழா எடுக்குது? எந்த சமூகம் எடுக்குது? நாங்கள் எடுக்கிறோங்க, கோயம்புத்தூரில் நாங்கள் எடுக்கிறோம், பொன்னேர் பூட்டுறோம். சிவனே மல்லராக மாறி எங்களுடைய நடவு செய்த ஒரு வரலாற்று சான்று இருக்குங்க. சிவனும் பார்வதியும் மல்லராக மாறி எங்களுடைய நடவு செய்த ஒரு வரலாற்று சான்று இருக்கு. பழனி பட்டயம் என்ன சொல்லுகிறது? எத்தனை கோயிலில் சான்றுங்க? யாரு பட்டியல் சாதி, யாரு யாரு தலித்து? தலித்துக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. நாங்கள் தலித் அல்ல. அதனால் தலித் என்பவர்களை நாம் ஏளனமாக சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என சில நபர்கள் நாங்கள் தலித் என்று அவர்கள் தலித்தாகவே அடையாளப்படுத்துவதில் விருப்பப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. அதனால் அவர்களை தலித் என்று சொல்லுங்கள். எல்லா ஊடகங்களுக்கும் நான் சொல்றேன்,
தினசரி நாளிதழ்ல சில பேர் தெரியாம தலித் என்று மள்ளர்களை மள்ளர் சார்ந்த விஷயங்களை தலித் என்று அடையாளப்படுத்துறீங்க. அது ரொம்ப தப்பு. மள்ளர் என்று அடையாளப்படுத்துங்கள், தேவேந்திர குல வேளாளர் என்று அடையாளப்படுத்துங்கள், பள்ளர் என்று அடையாளப்படுத்துங்கள். அதுதான் எங்களுக்கு பெருமை. பல 12,000 கோத்திரம் இருக்குங்க, 10,000 குளங்கள், 12,000 குளங்கள், பல பிரிவுகள் இருக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே பேசலையே நம்ம. இந்த 7 பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 7 உட்பிரிவுகளை ஒன்று சேர்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு காணொலியை சொல்லியிருப்பேன், அறுவடைக்கு வரி கட்டிய சமூகம். ஆமாங்க, பள்ளர் டாக்ஸ்னு இருந்திருக்கு. நாங்கள் விளைவித்த பொருளுக்கு வரி கட்டி ஒரு நாட்டின் அரசாங்கம் செம்மையாக நடப்பதற்கு வரி கட்டிய ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையுற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம். பள்ளர் டாக்ஸ் இருந்திருக்குங்க, பள்ளா டாக்ஸ், பள்ளர் டாக்ஸ் இருந்திருக்க எந்த சமூகத்துக்கு இந்த வரலாறு இருக்கு? அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, வரி கட்டி அந்த சமூகம் தான் ஒரு நேரத்தில் வரி வாங்கிய சமயமாக பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னன் யாருங்க? மன்னர்களின் குடும்ப தலைவனாக இருந்த குடும்பன் தாங்க பாண்டிய மன்னன் ஆகிறான். நாடோடியாக இருந்த மக்களுக்கு நாகரிகம் வருமா? நாடோடியாக இருந்த மக்களுக்கு நாகரிகம் வருமா? இல்லை நாகரிகம் அவர்களுக்கு அவசியமா? அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல போட்டு நான் எதிர்ப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல இருந்து அங்க வாழ்வதற்கு ஒரு வீட்டை கட்டி, ஒரு தெருவை உருவாக்கி, ஊரை உருவாக்கி, பேரூரை உருவாக்கி, ஒரு நாட்டை உருவாக்கி, இப்படி தாங்க படிப்படியாக வளர்ந்தது தாங்க இந்த அரசாங்கம். தமிழர்களுடைய வளர்ச்சி, மூவேந்தர்களுடைய வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? இதற்கெல்லாம் வித்து அடிப்படை இந்த மள்ளர்கள், மருதநிலத்து மள்ளர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய பள்ளர்கள். நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ரொம்ப வேதனையோட வழியோட இதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா பிள்ளைமார்கள் வெறும் சாதி வெறி தான், வேற எதுவுமே கிடையாது. வெறும் சாதி வெறி மட்டும்தான். வேளாளர் என்ற ஒரு வார்த்தை மள்ளர்களுக்கு கிடைக்கிறதுனால எந்த இல்லை. இரண்டாவது, அவர்கள் உரிமை கோருவதற்கு ஒரு அருகதை கிடையாது. அவர்கள் வந்து எங்க இருக்கு இதுல என்ன இன்னொரு சாதி பேரை கேட்கிறோம், எந்த இதுல, எந்த கெசட்ல, எதுல, என்ன தேவேந்திர குல வந்து பிள்ளைமார் முதலியார் கொங்கு வேளாளர் கவுண்டர் இவர்களுக்கு சொந்தமானது, இந்த சாதியை தான் குறிக்கிதுன்னு எந்த சான்றுகள் இருக்கு? ஒன்றும் கிடையாது. எல்லாம் கட்டமைக்கப்பட்டது, பொய், பித்தலாட்டம், சாதி வெறி, வேற ஒண்ணுமே கிடையாது, சாதி வெறி மட்டும்தான். எனவே இந்த காணொலியை வந்து மள்ளர் குடிகள் அல்லாது பிற சக தமிழர் குடிகளும் நீங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களிடம் நான் கைகூப்பி வேண்டிக் கொள்வது என்னென்னா, ஆதித்தமிழராக இருக்கக்கூடிய இந்த மள்ளர்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாதி வெறிய, அதாவது அந்த பார்வை இல்லாமல் ஒரு மாந்தர்களுடைய, ஆதி மாந்தர்களுடைய வரலாக, தமிழர்களுடைய வரலாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலக்கியங்களில் அத்தனை இடங்களில் மள்ளர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த சமூகம்தான் இன்றைய இருக்கக்கூடிய பள்ளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நிறைய சான்று இருக்குது. அதை முன்னாடியே சொன்னேன்னா, நாங்கள் எழுதினாலும் வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான், மள்ளர், மள்ளர் இஸ் பிகம் பள்ளருங்கிற மாதிரி, அவங்க தான் பாண்டியருங்கிற மாதிரி எழுதியிருக்கிறான். நிறைய எழுதியிருக்கிறான், 1-2 இல்லை, 1000 விஷயம் இருக்குது. 1000 விஷயம் இருக்குது. திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அவங்க வெளியிட்ட அந்த தீர்ப்பின் நகல் இருக்குது. அங்கே இருந்த குடிமக்களுடைய பதிவேட்டில் பள்ளர் பிராக்கெட்டில் பாண்டியர்னு இருக்குது, பள்ளர் பிராக்கெட்டில் பாண்டியர்னு இருக்குது, மள்ளர்னு இருக்குது. மள்ளர் தான் பள்ளராக மாறினாங்க இருக்கிறதுக்கு வரலாறு இருக்குது, சான்று இருக்குது. அவர்களுடைய நாகரிகத்தில் ஒன்று தான், இன்னைக்கு திருமணத்துக்கு பந்தல் போடுறோம் இல்லையா, அது பள்ளர்களுடைய நாகரிகத்தில் ஒன்று. அவர்கள் உருவாக்கின ஒன்று தான் இன்னைக்கு எல்லா குடிகளும் கூட திருமணத்துக்கு அந்த ஓலையால் தென்னங்கீத்தில் போடுற அந்த பந்தல் போடுற விஷயமே, மலையில் வாழக்கூடிய அன்றைக்கு இருந்த மள்ளர்கள் தங்களுடைய அந்த குடும்ப நிகழ்வை போடுவதற்காக இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை அப்படி போட்டு ஒரு பந்தலாக மாறினது தான் இது வரலாக இருக்கிறது. பெருமாள் என்ற பெயர் பள்ளர்களுக்கு தொடர்புடையது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தி கிங்ஸ் ஆஃப் பள்ளர் இஸ் கால்டு பெருமாள் சொல்லியிருக்கிறேன் நிறையா. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்டால் நம்ம சுயசாதி பற்றோட சொல்கிறேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதாவது யாரும் யாரையும் எதையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற அறிவியல் காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் இணையதளங்களில் கிடைக்குது. போய் தேடி பாருங்க, சாதி வரி இல்லாமல் வரலாற்றை படித்து பாருங்க, கபிலர் உங்களுக்கெல்லாம் புரியும். நம்மளுடைய நோக்கம் எந்த சாதியையும் இழிவுபடுத்தியோ, குறை சொல்லியோ, அவர்களை மட்டம் தட்டியோ, அடக்கி ஒடுக்கியோ வாழணும்னு இல்லை. எங்களுக்கான வளர்ச்சி, எங்களுக்கான தேவை, எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நாங்கள் கேட்குறோம்.
அது வேறொரு சாதிக்கு சாதி வரியா தெரியுது, வேறொரு சாதிக்கு அவர்களுடைய உரிமையில கை வைப்பதாக தெரிகிறது, வேறொரு சாதிக்கு அவர்களுடைய சாதி பெயரை கேட்பதாக தெரிகிறது. ஆனால் அப்படி இல்லை, நிச்சயமாக இல்லை. இது எங்களுக்கான உரிமை, அந்த உரிமையை நாங்கள் நிச்சயமாக கேட்போம். கேட்பதோடு மட்டுமல்லாமல் கேட்டு பெறுவோம், கேட்டு கிடைக்கவில்லை என்றால் உடைத்து எடுத்துக்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய ஒரு மனமார்ந்த நன்றி.